அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா பீரியாடிக் டேபிள் பேஸ் பண்ண ஒரு டூ இம்பார்ட்டன்ட் லா தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். प्रीवियस வீடியோல நம்ம பீரியாடிக் டேபிள் பத்தின இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்கோம். நீங்க பார்க்கல அப்படினா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோட லிங்க் இருக்கு. பார்த்துட்டு வந்து இந்த டூ லா நீங்க பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லா அப்படினு பார்த்தோம்னா பீரியாடிக் லா. இந்த பீரியாடிக் லா பார்த்தோம் அப்படினா மெண்டலியோட பீரியாடிக் டேபிளை பேஸ் பண்ணது. மெண்டலி பீரியாடிக் டேபிளை பேஸ் பண்ண லா. மெண்டலி பீரியாடிக் டேபிள் பேஸ்ட். நம்ம மெண்டலி பீரியாடிக் டேபிளை எப்படி அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு அப்படினு பார்த்தோம்னா அட்டாமிக் வெயிட்டை பேஸ் பண்ணி எலிமெண்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. 12 காலமாவும் 8 ரோவும் அவர் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாரு. ஓகேங்களா? இவரோட அந்த பீரியாடிக் லா என்ன சொல்றது அப்படினா தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ் ஆர் தி பீரியாடிக் functions of the atomic weight or atomic mass. This is called a periodic law. In the periodic law, Mendelian periodic table based panna oru law. In the law enna solludhu appadina the properties of the elements or the periodic functions have their atomic weight or atomic mass. அதாவது periodic table இருக்கக்கூடிய அந்த property எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படினா elements ஓட atomic weight அல்லது atomic mass டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படினு periodic law வந்து சொல்லுது. ஓகேனா? செகண்ட் லா அப்படினு பார்த்தோம்னா modern periodic law. மாடர்ன் பீரியாடிக் லா. இந்த லா யாரோட பீரியாடிக் டேபிளை பேஸ் பண்ணி இருக்குது அப்படினா பேஸ்ட் ஆன் மோஸ்லி பீரியாடிக் டேபிள். மீன்ஸ் இதுதான் வந்து மாடர்ன் பீரியாடிக் டேபிள் நம்ம சொல்றோம். அந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளை பேஸ் பண்ண லா தான் இந்த மாடர்ன் பீரியாடிக் லா. ஓகேங்களா? மோஸ்லி வந்து எலிமெண்ட்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாரு அப்படினா 7 ரோ அண்ட் 18 காலம்ஸா 4 பிளாக்கா பிரிச்சு வச்சிருந்தாரு எஸ் டி டி எஃப். ஓகேங்களா? எதன் அடிப்படையில் எலிமெண்ட்ஸ் வந்து இவர் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாரு அப்படின்னா அட்டாமிக் நம்பர். ஓகேங்களா? அதுதான் இந்த மாடர்ன் பீரியாடிக் லா வந்து சொல்லுது. தி பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் properties of the elements are the periodic functions of the atomic நம்பர். மோஸ்லேவுடைய மாடர்ன் பீரியாடிக் டேபிள் தான் நம்ம பயன்படுத்துறோம். அந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளோட மாடர்ன் பீரியாடிக் லா என்ன சொல்லுது அப்படினா தி பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்டீஸ் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ் ஆர் தி பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த அட்டாமிக் நம்பர். அப்ப எலிமெண்ட்ஸோட அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி தான் அதோட ப்ராப்பர்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு இந்த மாடர்ன் பீரியாடிக் லா வந்து சொல்லுது. இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பீரியாடிக் டேபிள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மோஸ்ட்லி மேக் பண்ண மாடர்ன் பீரியாடிக் டேபிள். இப்ப நம்ம பயன்படுத்துற பீரியாடிக் டேபிள் பார்த்தோம் அப்படின்னா
இந்த மோஸ்ட்லி இவர் மேக் பண்ண மாடர்ன் பீரியாடிக் டேபிள். அந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளோட லா அப்படினு பார்த்தோம்னா எலமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்சட் இன் தி இன்கிரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் நம்பர்ஸ். இதுதான் மாடர்ன் பீரியாடிக் லா. தென் நார்மல் பீரியாடிக் லா வந்து மெண்டலீவ் அவர் மேக் பண்ண அந்த பீரியாடிக் டேபிளை பேஸ் பண்ணி இருக்குது. அதுல என்ன சொல்லுது அப்படினா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் அட்டாமிக் வெயிட் பேஸ் பண்ணி இருக்குது அப்படினு சொல்லுது. கண்டிப்பா இந்த ரெண்டு லாவும் உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோட லிங்க்கையும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.